அவசியம் இல்லை. அதை வந்து நேச்சுரலாக விட்டுட்டு வந்தோம்னா மனசை பொறுத்தளவில் அது மனோ அந்த அது சுதந்திரம் தான் முக்கியமாக இருக்கணும், அந்த மனோ லயநாசம் தான் முக்கியமாக இருக்கணும், அந்த லிபரேஷன் தான் முக்கியமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மூணு ஆஸ்பெக்டை பற்றி இப்போ உங்கள்கிட்ட நம்ம ஒரு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த அவுட்லைனுக்குள்ளே நீங்கள் இந்த மூணு அவுட்லைனுக்குள்ளேயும் எதாவது சொல்லலாம், இல்லை நம்ம நேற்று முந்தைய நாள்லாம் பார்த்ததுக்குள்ள சம்மந்தமாகவும் நீங்கள் ஏதாவது நாங்கள் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிடுவோம். பிறகு நம்ம இதை முடிஞ்சதுக்கப்புறம் நாம் இப்போ நம்ம ஒருவங்க வந்தவங்க வந்து இதில் என்ன ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புறதுக்கு ஏதாவது இருந்துன்னு சொன்னால் நான் ஏன்னா நான் அப்படி அடைஞ்சிட்டேன் அப்படி அடைஞ்சேன்னு சொல்கிறதுல ரொம்ப பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லோரும் தான் அடைஞ்சிடறது தான் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எதையாவது ஒன்றும் இதில் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் இது எல்லோரும் கொஞ்சம் பயன்படையதாக இருக்குமேங்கிற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம இன்றைக்கி லஞ்சோட நம்ம இது முடிஞ்சிருது, நம்ம அந்த முகாம் முடிஞ்சிருது. அதுபோக இப்போ நான் வந்து பெங்களூரில் நான் வந்து தங்கியிருக்கிறேன். நீங்கள் யாராவது விருப்பப்பட்டவங்க நீங்கள் அங்கே அந்த பக்கம் வரணும்னு நினச்சாலும் இல்லை நீங்கள் மனக்கிட்டே கூட நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கூட நீங்கள் வரலாம், வந்து நம்ம கூட ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்துட்டு போகிற மாதிரி கூட பிளான் பண்ணி வரலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து சென்னை திருச்செந்தூர் அங்கே எங்கெல்லாம் முறையே நீங்கள் நான் எங்கே இருக்கிறேனோ நீங்கள் அங்கே கூட நீங்கள் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணி வந்து நீங்கள் யார் வேணாலும் வந்து ரெண்டு நாள் இருந்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு இண்டிவிஜுவலாக ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து வந்து தங்கி இருந்துட்டு போகலாம். அதுபோக இப்போ நாங்கள் வந்து இங்கே சேலத்திலேயே அதே மாதிரி ஒன்று எல்லாருமே வந்தால் தங்கியிருந்து போகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதை வந்து ஏன்னா சிலவங்களுக்கு வந்து இப்போ நேரில் கொஞ்சம் ரெண்டு நாள் இருந்து கொஞ்சம் பர்சனலாக பேசினா தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தோன்றவங்களுக்கு அப்படி வர்றது அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் விசிட்டிங் கார்டு வந்து அங்கே கொடுத்து வச்சுருக்கிறேன், என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதில் இப்போ பெங்களூர் அட்ரஸ் அதில் இல்லை, சென்னை அட்ரஸும் திருச்செந்தூர் அட்ரஸ் மட்டும் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிடுங்க. மற்றது பெங்களூர் அட்ரஸை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் எஸ்எம்எஸில் அனுப்பி வைப்போம், அதை பார்த்துக்கிடுங்க. மற்றபடி நம்ம இப்போ இதில் வந்து இந்த சந்தேகத்தை வந்து நம்ம ஏதாவது ஒன்றா கேட்டோம். ஜோதி தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜோதி தெரியும், அப்புறம் தெரிஞ்ச பிறகு வேற ஒன்றும் கேட்பீங்க, அப்புறம் அது தரிசனம் அடைஞ்சால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க, இப்படி போயிட்டே இருக்கும் அது. அதனால் நீங்கள் சரி, அதனால் இப்போ எல்லாமே கிடைக்கும், எதுவுமே அது அவங்க இல்லாத ஒன்றும் சொல்லலை. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் யாரோ ஒருத்தர் வந்து நிறைய பிரச்சனைகள் அதுகளெல்லாம் மத்தியில் இருந்து அல்லாடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஆகாங்கிற மாதிரி வரும். அப்புறம் அந்த தசநாதங்கள் கேட்குதா கேட்க முடியுமான்னு சொல்லி அந்த மாதிரி கேட்க சொல்லுவாங்க, இதை நீ பண்ணால் இது கேட்கும்பாங்க. எல்லாமே உண்மை தான், அதில் ஒன்றும் போய் கிடையாது. இது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் தெருவில் இந்த மாதிரிலாம் போயிட்டு அல்லாடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு வழி நடத்துறதுக்காக வந்து இந்த ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க, இந்த ஆற்றுப்படுத்துறது மாதிரி அதுக்கு ஒரு ஒரு டைரக்ஷனுக்கு மாற்றி கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம். அதனால் அது வந்து நமக்கு உண்மையான பாயிண்ட் இல்லை, அது அதெல்லாம் ரொம்ப ப்ரிலிமினரிக்கும் ப்ரிலிமினரி, அது அதெல்லாம் நம்ம கொண்டு ரொம்ப ஒன்றும் மைண்டை செலுத்த வேணும்.
இப்ப நம்ம நாட்டுல பல விதமான பாதைகள் வந்து ஆண்டு போவாங்க. சப்போஸ் நீங்க ஜெயகிருஷ்ணமூர்த்தி இருந்தீங்கன்னா இன்டலெக்சுவல் மாதிரி ஒரு பிரபலமான விஷயம் வந்து நான் யாராவது ஒரு பாதை பக்தி மார்க்கம் அல்லது யோகா கிரியாத மாதிரி பல மார்க்கிங். ஸோ எல்லா குரு மார்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்ப ரமண மகர்ஷி போனா குரு அமைக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். வேற சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிரியா யோகா தியானம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும். புத்தருடைய பாதையில் போனால் மெடிக்கலாம். ஸோ அவங்க ஏதோ ஒரு பாதை தான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு குரு மார்க்குமே. ஸோ அவங்க எல்லாத்தையும் கடந்து சொல்ற மாதிரி இது வரையும் ஆர்வம் இல்லை. உங்களுடைய பாதையில் பார்த்தீங்கன்னா புரிதல் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போறீங்க. பட் அது என்னுடைய அனுபவத்தில் சரியாக இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி அவங்க பண்றாங்க, ஏன் அந்த அளவுக்கு அவங்க பார்க்கலையா புரிதல் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இப்ப நீங்க புரிதலுங்கிறப்ப இந்த கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நீண்ட ரெண்டு போனதுக்கெல்லாம் போய் நிறைய ஆய்வு பண்ணி அவங்க புரிஞ்சு அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காங்களா? இந்த மௌனத்தை பத்தி நீண்ட மௌனத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மௌனமா நீண்ட நீண்ட மௌனம் அதாவது இப்போ நாம் வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கிறோம். நல்ல கார் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறோம். 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கு. நல்ல ரோடு. திடீர்னு ஒரு அவசரம், பிரேக் போட வேண்டி இருக்குது. சடன் பிரேக் போடுறோம். வண்டி அப்படியே ட்விஸ்ட் ஆகி சினிமாவில் திரும்புகிற மாதிரி அப்படியே திரும்பி அபவுட் டர்ன் போட்டு அப்படி திரும்பி நிற்கும். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, ஏன் காரை எப்படி திருப்பணும்னு கேட்குறாரு. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க, வண்டி தானாக திரும்பும். நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் திருப்பவே வேண்டாம், அதுவே திரும்பும். நீங்கள் சடன் பிரேக் போட்டால் மட்டும் போதும். ஓட்டுறதும் பிரேக் போடுற வேலையை மட்டும் பார்த்தா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி தான் நிறைய ஞானிகள் வந்து அப்படி தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ போகிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி ஒரு ட்விஸ்ட் ஆகி வந்துடுறாங்க. அவங்க ஏன் எப்படி வந்தாங்கன்னே அவங்களுக்கு தெரில. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வண்டியை திருப்புறதுக்கு ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி மெல்ல நம்ம திருப்பிடலாம். இப்போ நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடு சடன் பிரேக் போட்டிங்கன்னா அது திரும்பத்தான் செய்யணுட்டு சொல்ல முடியாது. ஸ்கிட் பாய் குட்டிகரணம் கூட போடலாம். அதனால் இப்போ நிறையா பேர் வந்தேன்னு சொன்னால், குட்டிகரணம் போட்ட சாமியார்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க அப்படியே போய் ஏன்னா அவங்க அடைய முடியாமல் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் ஆனவங்க, எப்படி உள்ள ஆனவங்க, வெக்ஸ் ஆனவங்க, என்ன மாதிரி ஆனவங்கலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்க தார்மாராக வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சரியான ஒரு முறையான வழிகாட்டலை இல்லை. ரெண்டாவது, யோகாவையும் ஞானத்தையும் பிரித்து சரியாகவே கொடுக்கல. ரெண்டையும் கிளப் பண்ணியே நிறையா ஸ்டேட்மெண்ட்டு இதுகள் எல்லாமே கொடுத்து, நீ யோகா பண்ணால் ஞானி ஆயிடலான்னு சொல்லிடுறாங்க, ஞானம் அடைஞ்சால் யோகா கிடச்சிரும்னு சொல்லி ரெண்டையுமே கிளப் பண்ணி நிறையா உபதேசங்கள்லாம் கொடுத்துட்றாங்க. இது வேற அது வேறங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு. இப்போ அதில் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஆற்றல் வேணும், அது தனி டிபார்ட்மெண்ட். அது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு வகையான கெப்பாசிட்டியை ஏர்ன் பண்ண விருப்பப்பட்டால் அதுக்கு பயிற்சி பண்ணலாம். லிபரேஷனுக்கும் ஞானத்துக்காகவும் எந்த பயிற்சியுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ இதை வந்து இதோடைய டிபார்ட்மெண்ட் வேறு, இது அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும். அதனால் என்ன தெரிஞ்சுன்னா, மற்றதெல்லாம் யோகா சார்ந்தது. யோகாவில் வந்து எத்தனையோ படித்தரங்கள் இருக்குது. இப்போ இந்த மௌனம்ங்கிறதெல்லாமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அமைதி இதுங்கிறது அமைதியிலேயே இருக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ இதுலேயுமே சிலவங்களுக்கு யாருக்கோ ரொம்ப ரேராக அந்த மாதிரி பாதையிலையுமே ஞானம் கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்செப்டில் ஒரு அமைதியை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்திருக்காரு. அந்த அமைதியை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிருங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் மனோ இயக்கத்தை புறக்கணிச்சிடுறார். ஆனால் ஏன் புறக்கணிச்சோன்னே தெரியாது. ஆனால் அதை கவனிச்சதுனால அந்த மனதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு கிடச்சிருது. உண்மையிலேயே என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனோ இயக்கத்தை புறக்கணிக்கணும், அதுதான் மெயின். அது கிடச்சிட்டோன்னு சொன்னால் அந்த லிபரேஷன் ஆயிடுது. மனசை நீங்கள் புறக்கணிச்சோன்னா அது அதுவாக இயங்கும். இல்லைன்னா நம்ம மனசை நம்ம இயக்கிக்கிட்டே இருப்போம். அந்த மனசை நாம் ஏற்கிற வேலையை விடுற ஒரு தன்மை வந்துடுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு மெயின்டைன்டு ஸ்டேட்டுங்கிற மாதிரி வந்துடும். நம்ம அகமதியை கவனிச்சுக்கிட்டா தான் அந்த மாதிரி மனசை புறக்கணிக்கிற நிலைங்கிற மாதிரி வரும்பொழுது, இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க இந்த சகஜ சமாதின்னுட்டு சொல்லி ஒன்று சொல்லி யாரோ சொன்னாங்க. இந்த சகஜ சமாதிங்கிறது இந்த மாதிரி தான். அப்படி நம்ம எதையோ ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரு நல்ல நிலையில் ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறதுங்கும்போது அது ஒரு நம்ம மெயின்டைன்டு ஸ்டேட் அதாயிடும்.
சகஜ சமாதிங்கிற மாதிரி ஆயிடுது. லிபரேஷனுங்கிறது சகஜ சமாதி கிடையாது, அது வந்து நீங்கள் அப்படியே லிபரேட் ஆகிடுறது, எதையுமே மெயின்டைன் பண்ணுறது இல்லை, எதையுமே மெயின்டைன் பண்ணாமல் எல்லாத்தையும் நேச்சுரலாக விட்டுறது. அப்போ இதனுடைய அம்சம் இது வேறு. இப்போ அதனால் நம்ம வந்து நிறைய ஞானிகள் என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே வந்து தப்பாக வழி நடத்தணுங்கிற நோக்கத்தில் யாருமே சொல்லலை, சரியான வழி நடத்தணும்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பாதையில் அவங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்கிறாங்க. இப்போ வேகமாக ஓட்டி சடன் பிரேக் போடுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது செலவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, செலவங்களுக்கு ரெலவெண்ட்டாக போயிடுது. அதனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணுங்கிற இது முடிவுக்கு நாம் வரணும். எல்லா ரெக்கார்டிங் வரட்டும். இப்ப கடவுள்னு சொல்லும் பொழுது எதை கடவுள்னு சொல்லணும்? இப்ப நம்ம சாஸ்திரங்களே உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னாலுமே சாஸ்திரங்களும் எதை கடவுள்னு சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை தான் வந்து அப்சல்யூட் காடுன்னு சொல்லுது. அந்த அப்சல்யூட் காடில் இருந்து தான் ஒரு சகுண பிரம்மங்கிற மாதிரி ஒரு ஈஸ்வரன்கக்கூடிய அம்சமே அதுக்கப்புறம் தான் வருதுங்கிறாங்க. ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதை ஈஸ்வரன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஈஸ்வரன்கிட்ட இருந்து தான் உலகம் வருது, உயிர்கள் வருது, எல்லாமே வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆதியே அந்தமாக இருக்கக்கூடிய உண்மையானது வந்து பிரஜானம் அல்லது அந்த பிரம்மங்கிறது தான். அப்போ இந்த பிரம்மத்துக்கும் நமக்கும் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தான், அடித்தளத்தில் எல்லாருமே பிரம்மம் தாங்கிற சொல்லும் பொழுது அப்போ இன்டீரியராக எல்லாருமே காடு தான். அந்த காடனுடைய எக்ஸ்ப்ரெஷனாக தான் எல்லாமே இருக்குது. அதுக்காக அந்த காடு வந்து எல்லாம் ஒரே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஆகணுங்கிறது இல்லை. பல விதமாக மனிதனாகவும் எக்ஸ்ப்ரெஷன் ஆகிறோம், தெய்வமாகவும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, பஞ்சபூதங்களாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, எத்தனையோ அனிமல்ஸாகவும் அல்லது பிளான்ட்ஸாகவும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இப்போ எல்லாமே அந்த கடவுளுடைய வெளிப்பாடுகளாக தான் இருக்குது. அதனால் இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் நம்முடைய ரோல் என்ன, அந்த நமக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது தான். இப்போ என்ன நம்முடைய கடவுளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஈஸ்வரனுங்கக்கூடிய நிலையில் ஈஸ்வரனை வழிபடுறது, ஈஸ்வரன் நமக்கு ஏதோ செய்கிறதுங்கிற மாதிரிலாம் வந்து அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சம்பிரதாயமாக நிறைய இதுகளெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து கடவுள் வழிபாடு கோயில்கள் இருக்குது என்னெல்லாமல் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே ஒரு நிறையா பேருக்கு தேவைப்படுது. அப்போ தேவைப்பட்டது இருக்க தான் செய்யும் அது. இப்போ நான் சொல்ல போனான்னு சொன்னால் இப்போ நம்ம தேடி எத்தனை பேர் வராங்க கோயிலுக்கு பாருங்கள், கியூவில் இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனையோ நாளைக்கு முன்னால் புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி அதே மாதிரி உண்டியில் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு இத்தனை கோடி விழுதும்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோதுன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே ஏதோ கிடைக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது வருது. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த நீங்கள் அந்த பக்தியை எடுத்துக்கிட்டாங்கனாலுமே கூட இந்த பக்தியை பற்றியே உயர்வாக சொல்கிறவங்களுமே கடைசியாக என்னென்னு சொன்னால் பக்தியில் வந்து சரணாகதி வரைக்கும் போகணும்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரணாகதிக்கு வந்த பிறகு சரணாகதியும் நாம் சொல்கிற ஞானமும் ஒன்று தான். அப்போ நம்ம கடைசியில் அங்கங்கெல்லாம் சுற்றி கடைசியில் நம்ம சொல்கிற இடத்து தான் வராங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாதைக்குள்ளே போகிறது தான் அவங்களுக்கு ஏதோ போன மாதிரி தெரியுது. அதனால் அது அவங்கள நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அந்த அங்கேயே தங்கிடவும் கூடாது. அதனால் ஏதோ நமக்கு மெசேஜே கொடுக்க வேண்டியதான். அது அவங்க எப்போ அவங்களுக்கு தகுதியாக இருக்கோ அப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுக்காக எடுத்துகிறப்ப அங்கேருந்து டைரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அங்கேயுமே கூட அவங்க சரணாகதியை புரிஞ்சுக்கிட்டால் கூட போதும், அவங்க போகிற பாதையிலேயே அதனுடைய எண்டு வரைக்கும் போனாலுமே போதும். இல்லை இப்போ இது வந்து உங்களுக்கு முறையிடணும் மாதிரி தோணுச்சுன்னு சொன்னால் முறையிட்டனாலும் தப்பு இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன ஒன்று இப்போ நாமளும் என்ன சொல்லலான்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுடைய உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு நீங்கள் மட்டும் கட்ட முடியுமா? நீங்கள் அதுக்கு எத்தனையோ வேலைகள் ஆட்கள் வேணும், பணம் வேணும், நிறைய இது வேணும், ஒரு இன்ஜினியர் வேணும், கான்ட்ராக்டர் வேணும், ஒர்க்கர்ஸ் வேணும், இது என்ன எவ்வளவோ இருக்குது. அவ்வளோருடைய உதவியும் நீங்கள் சேகரிச்சுக்கிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் கடவுளையும் ஒரு பகுதியாக கூப்பிட்டுக்கலாம், உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம், கடவுளையும் கூட கூப்பிட்டுக்கிடலாம், எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிடலாம். இப்போ உங்களுடைய மனசை சரி பண்ணுறதுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படுதா?
உங்களுடைய வேலையும் அங்கே இல்லை. அப்புறம் இதில் வந்து யாருடைய உதவியும் தேவையில்லை, கடவுளுடைய உதவியும் தேவையில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியும் தேவையில்லை, இல்லை யாருடைய உதவியுமே தேவையில்லை. நம்ம யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே கூடியே இருக்கோம். அதனால் அதுங்கன்னா அந்த கடவுள் நொந்துங்கிறதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படி எதுவும் வேணும் உங்களுக்கு, என்ன மனப்பான அப்படியே நம்ம பழகி வந்துட்டோம், அந்த அந்த சம்பிரதாயத்திலே பழகிட்டோம், நம்ம மனசு சொல்லியாச்சுங்கன்னா என்ன சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் சரியாக ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு பிரார்த்தனை பண்ணால் நடக்குங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதனால இப்போ சிலவங்களுக்கு அது வந்து இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிரார்த்தனை பண்ணி நல்ல இது பண்ணி நல்ல நேரங்கள்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால் நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம், பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், அந்த இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் வந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த செயலை வந்து தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம். சப்போஸ் வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்காமல் இப்போ மோசமான நேரத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ நம்ம அதுவே நமக்கு இருந்து ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் குறைச்சிரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சம்பிரதாயங்களே சில இதுகளெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக கூட நம்ம செஞ்சுட்டாலும் கூட தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் உங்களை சரி பண்ணுறதுக்கு கடவுளை கூப்பிடாதுங்க. நீங்கள்
காரியத்தனியா தரத்தை செய்யுமோ அது ஒரு சாமி தனியாக தான் காரியத்தை இது மாதிரி எனக்கு போய் அப்படின்ற பண்ணலாம் என்னமோ பண்ணணும். ஸோ வீட்டில் ஒருத்தர கேட்டுக்கங்க பொறுமை அப்படின்றது பார்த்தா அப்போ நாங்கள் போராட்டம் இருந்துச்சு வீட்டில் ஒருத்தர சேர்த்துட்டோம். ஆனால் அப்புறம் பூஜை பண்ணுறது இல்லை, ஆனால் கொடுத்துருந்தது. ஆனால் எப்பயாச்சும் எங்கள் அம்மா அல்லது என் வயசு வந்து நீங்கள் தான் எங்கள் பூஜை பண்ணுறது சேர்த்துவாங்க. ஓகே பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணாட்டினு வந்து பூஜை பண்ணலேன்னு ஒருத்தருந்தில் ஐயோ நம்ம ஞானம் முடிஞ்சு பூஜை பண்ணுறோம்ன்ற ஒருத்தருந்தது. இது இன்னைக்கு பின்னாடி ஓகே நாளைக்கு அப்புறம் இருந்தால் ஓகே அப்படின்ற ஒரு தெளிவு பல இயக்கங்கள் பல குருமார்கள்லாம் இருக்காங்க. இப்ப நாமும் சில கடந்து சில இதெல்லாம் வந்துக்கிடுறோம். இப்ப கடைசியாகவும் இப்போ கல்யாணம் வந்ததுக்கு வந்துடுறோம். இப்போ பழைய சில இதெல்லாம் பின்னால் திருப்பி பார்க்குறோம். சரி அதிலிருந்து கடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ தொடர்ந்து அதை செய்கிறதுக்கும் இப்போ இதுக்கும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏதாவது இருக்குமா? இப்போ அதை விட்டுட்டுமே இது போயிட்டுமே இல்லை அதை விட்டுடணும் இல்லை நாலு நாளும் செய்யுங்க நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் பல விதத்தில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எதை செய்யலாம் எப்படி செய்யலாம் சரியா இருக்கும் இல்லை? இப்போ நீங்கள் உங்கள் செய்யக்கூடிய பயிற்சி முயற்சிகள்லாம் வந்து உங்களை சரி பண்ணணுங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. உங்களை சரி பண்ணணுங்கிற நோக்கம் உங்களுடைய மனசை சரி பண்ணணுங்கிற நோக்கம் இருந்ததுன்னா தப்பு. எத்தனையோ பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் பயிற்சிகளை வந்து சில வகையில் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும், ஒரு ஸ்டெபிலைசேஷனை கொடுக்கும், எதையாவது ஒரு உடல் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அந்த மாதிரி சில இதுகளை நீங்கள் வச்சுக்கிடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுமே கூட என்னன்னா மெடிடேஷனுமே கூட அது ஒரு வகையான ஒரு ரம்யத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் சாதாரண சும்மா உட்காந்துருக்கிறீங்க ஒரு டிவியில் ஒரு பாட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதனுடைய நோக்கம் என்ன? சும்மா நீ அந்த பாட்டை கேட்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் பாட்டை கேட்டுகிட்டே நீங்கள் ஏதோ ஒரு வேலையை தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏதோ ஒரு வகையான ஒரு மியூசிக் அது ஒரு ரம்யத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணுறது கூட ஒரு ரம்யமாக இருந்ததுனா கூட பண்ணலாம். ஆனால் என்னென்னா இதனால் உங்களுக்கு இது ஏதோ ஒன்று ஏற்படும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் விட்டுறணும். நம்ம பண்ணுறோம் நல்லாயிருக்கு அப்படி பண்ணிக்கிட்டு போகிறோங்கிற மாதிரி பண்ணிட்டு போகிறோம். அது இணைக்கக்கூடாது. இது மனதுக்குண்டான பயிற்சியோ மனதுக்குண்டான இது செய்ய வேண்டியது உடலுக்குண்டான பயிற்சி. ஆமாம். இல்லை மனசுக்குண்டான பயிற்சியுமே கூட நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு தியானம் பண்ணுறதுனால ஒரு மனசுக்கு ஒரு ரம்யமான ஒரு ஃபீல்நிலை கிடைக்குதுன்னு சொன்னால் எதுவும் அது ஒரு டெம்பரரியாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாப்பிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி போகிற மாதிரி போகலாம். அதனால ஒன்றும் பெரிய ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அது வந்து இதனால உங்களுக்கு என்லைட்டன்மெண்டோ லிபரேஷனோ கிடைக்கும்னு சொல்லி அதையும் இதையும் இணைக்கக்கூடாது. கடவுள் பத்திரிக்கை அப்படிங்கிறது வந்து நிறைய நேரம் பார்த்தோம்னா சூழ்நிலை சம்பந்தமாக இப்போ நிறைய இடத்துல வந்து ஓகே இப்போ சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இப்போ அது மாதிரி ஒன்றும் தனியாக ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு ரொம்ப வேட்டப்பட்டவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்மளை அறியாமல் ஒரு அவங்க மேலே இருக்கிற ஒரு ஈடுபாட்டையோ இல்லை ஒரு பயம் அது அப்பா அம்மாவோ இல்லை குழந்தையோ இல்லை ஒய்ஃபுகளும் போது அப்போ வந்து அந்த டைமில் வந்து எப்படியாவது அவங்க சரியாகணும்னு வந்து தான் அவங்களோட ரோகமாக இருக்கும்போது அப்போ எதையாவது ஒன்று பண்ணால் அது சரியாகுன்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த உங்களுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? பட் அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடுனால இப்போ கடவுள் கடவுள் இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாமல் எதையாவது பண்ணால் அவங்க சரியாகணும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் அப்படி பண்ணுறோம் இல்லையா? அது தப்பாக இல்லை அது அது பரவாயில்ல எதை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது இல்லை உங்களுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறது தொண்டு நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தானே பண்ணுறீங்க. உங்களை சரி பண்ணுறதுக்காக பண்ணலையே, நீங்கள் அதை பண்ணுற பற்றி தப்பு இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு இதுங்கிறனால உங்களுக்கு அதனால் ஏதாவது லாபம் கிடச்சுன்னா கிடச்சிட்டு போட்டோம். பிரார்த்தனை கூட பண்ணுங்கள், பிரார்த்தனைனால பலன் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆனால் இது என்னென்னு சொல்லுங்கன்னா பெரிய சிலவங்க சில எக்ஸ்பென்சிவாக சில இதுகளெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த யாகம் பண்ணு அந்த யாகம் பண்ணுன்னா அதெல்லாம் மாட்டிக்கிடாதுங்க, அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம். அது கருத்து யூஜி
தாட் இஸ் யுவர் எனிமி சரி ஒரு கிளியரா இருக்கவங்க ஸ்பீச் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா இல்லை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவா இந்த தெளிவா கேட்கற மாதிரி மைக்க மயக்கப்படுங்க. சரி அவருக்கு நேர்ந்த ஒரு எழுபது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி ஒரு இயற்கை விபத்து மாதிரி நிகழ்ந்ததாம். ஒரு பயங்கரமான ஒரு துக்கத்தில் அந்த ஒரு இதில் மாட்டிங்க, அப்புறம் ஒரு வாரம் அதில் கஷ்டப்பட்டா அப்புறம் முடியும் அதுலேருந்து வெளியில் வந்ததுனால அவர் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதா சரி யாராவது கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க. அதாவது அவருடைய ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவருடைய பாடியே மேனாக இருந்த பாடியை விமானாக மாறி எகெயின் வந்து மேனாக வரும். அதானே எதாவது கேட்டால் எத்துன்றது இல்லை அவருடைய அந்த ஹிஸ்டரி படிச்சிங்கன்னு சொன்னால் அவருடைய சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அந்த யூஜி விஷயம் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே ரோட்டே கூடுறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாடி ரோலாக எடுத்துகிட்டே வர்றார். அப்போ அவங்க ஒரு ஜமீன்தார் வீட்டில் போய் அவர் தங்கிடுறார். தங்கியிருந்து அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்கும்போது அவங்க எல்லா லேடிஸையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறாரு, அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல டோட்டலாக. இந்த பரமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவருக்கு பீரியட்ஸே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அது இல்லாமல் என்டையராக வேறு அது யுஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடந்தது ஒன்று தான், அதில் வந்து இல்லை. பட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது நம்ம எல்லாமும் இயற்கையில் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் நடக்குமோ அப்படின்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நடந்தது எல்லாமே அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணிலாம் நடக்கலை. நீங்கள் அதுதான் அருமையான வார்த்தை போட்டிங்க, நேச்சுரல் கலாமிட்டி. அது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லும்போது சிவன் பார்வதி சொல்லும்போது என்ன சொல்கிறது அது உங்களுக்கு நட்டநாதீஸ்வரன் சொல்கிறதுடைய தாத்பரியமே ஐயா சொல்லுவோம். இல்லை இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு மட்டுமே எல்லாருக்குமே வந்து மேக்சிமம் அந்த மாதிரி தான் ஏற்படுது. ஆனால் உதாரணம் அதை எல்லாருக்குமே நினச்சேன்னா இதே மாதிரி தான் வந்து அண்ணன் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிட்டு சடன் பிரேக் போட்ட கேஸ் தான் எல்லா கேஸுமே. ஸ்டீரிங்கை திருப்பி வந்தவங்கெல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம தான் இப்போ தான் ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குன்னு இப்போ நாம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இப்போ இப்போ நானே வந்து என்ன சொன்னால் ஸ்டேரிங்கை திருப்பி இங்கே வரல, நானே பிரேக் போட்டேன், நானே பிரேக் அடிச்சு தான் அங்கே வந்திருக்கேன். ஆனால் என்ன சொல்லிச்சுன்னா அதாவது எங்கெங்கெல்லாமோ மோதி கடைசியில் அப்படியே குப்பர் அடித்து என்னதே விழுந்து கடைசியில் ஏதோ ஒரு வகையில் எழும்பும் போது நம்ம ஞானியாக எழும்புறோம் அவ்வளோதான். அந்த மாதிரி அது போனால் ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து அவங்களுடைய பாஷையில் அதை வெளிப்படுத்துறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த யுஜி கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் நான் ரொம்ப படித்ததில்லை, இருந்தாலும் அங்கே எங்கேயும் லேசாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய இது என்னென்னா அவர் வந்து
அவர் அதை அதை எப்படின்னு அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணவே இல்லை. இப்போ முயற்சி பண்ணினா தான் லாங்குவேஜே வரும். இப்போ சென்னையில் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு வயசானவர் தான். அவர் ரெண்டு மூணு தடவை நான் எப்போ போனாலும் அதிகமாக ஃபோன் பண்ணிவிட்டு வருவார். அவர் பெரிய ஒரு சங்கீத வித்வானா, மனித மதுரை மணியா, விஎஸ் மணியா அவர். ஆமாம், அவர் கர்நாடக சங்கீதம். அவர் அவர் வீட்டில் இருந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தி எப்போ வந்தாலும் அவர் வீட்டை தங்க வரோம். அப்போ அவர் வந்து அவரை பற்றி யுஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், என்லைட்மெண்ட்டை பற்றி அவர்கிட்ட கேட்டான்னு சொன்னால் அவர் என்ன கேட்பாருன்னா, என்லைட்மெண்ட் உனக்கு எதுக்குன்னு கேட்பார். என்லைட்மெண்ட் உனக்கு எதுக்குன்னு கேட்பாராம். இவருக்கு என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல தெரியும். என்லைட்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, அவர் அது எதுக்கு நின்று சொல்ல முடியாது. பிறகு அந்தாலும் அந்த சப்ஜெக்ட் போயிடும், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் வந்து அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணவே இல்லை. அதனால் என்னென்னா அவருக்கும் எப்படியோ நிகழ்ந்ததுன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அது அதனுடைய லாஜிக் என்ன, அவருடைய சயின்ஸ் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு விளக்குறதுக்கோ அவர் முயற்சி பண்ணலை. அதனால் அவருடைய இது அப்படியே போயிட்டு அதாவது எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னாங்கன்னா மிஸ்டர் சோன் சோன்னு சொல்லுவோம். அவர் ஒரு அடைமொழி சொல்லுவார், பாஸ்டர்டுன்னு சொல்லுவார். நீங்கள் புத்தரை பற்றி சொன்னாலும் சரி, ஜெயகிருஷ்ணமூர்த்தி பற்றி சொன்னாலும், சித்தர்களை பற்றி சொன்னாலும் சரி, அந்த பாஸ்டர்டை பற்றி என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அப்படி தான் பேசுவார் அவர். அவருடைய லாங்குவேஜ் அதுதான். இப்போ இப்போ பெங்களூரில் இருக்கும் பொழுது இப்போ அந்த யுஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றியே ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு மேட்டர் அது. அதனால் அதை நான் இப்போ இந்த ஒரு